பாகிஸ்தானில் 21 கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் கிறிஸ்தவ கல்லறைகளும் தகர்க்கப்பட்டுள்ளது. நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஜரன்வாலா நகரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 500 மேற்பட்டோர் அங்கிருந்த கிறிஸ்தவ வீடுகளை சேதப்படுத்தியதோடு அங்கிருந்த தேவாலயங்கள் சுமார் 21 கட்டிடங்களை தாக்கியும் தீ வைத்தும் எரித்தனர். கிறிஸ்தவ கல்லறையும் சேதப்பட்டுள்ளது. தேவாலயத்திற்கு மேலே ஏறி சிலுவைகளை தகர்க்கும் காட்சிகள் காண்போரை மனம் நெகிழ வைக்கிறது. இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் கலவரம் ஏற்படுத்திய பழமைவாத அமைப்பை சேர்ந்த சுமார் 135 பேரை கைது செய்தனர். வன்முறையில் ஈடுபட்டதாக 600 மேற்பட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாகாண உள்துறை அமைச்சர் அமீர் மீர் கூறுகையில், சம்பவம் நடந்த பகுதிகளில் போலீசார் மற்றும் ரேஞ்சர்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் பதச்சம் தணிந்துள்ளது. தேவாலயங்கள் மீதான தாக்குதல் குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். மேலும் பதற்றத்தை தணிக்கும் விதமாக ஜரன்வாலா நகரில் ஒரு வாரத்துக்கு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் திருச்சபைகளின் தலைவர் பிஷப் ஆசாத் மார்ஷல் கூறுகையில், கிறிஸ்தவர்கள் மீதான பொய் குற்றச்சாட்டின் பேரில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். தேவாலயங்களின் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. தங்கள் வீடுகளையும் திருச்சபைகளையும் இழந்து நிற்கும் பாகிஸ்தான் கிறிஸ்தவர்களுக்காக நம் ஜபங்களை தீவிரப்படுத்துவோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஜபத்திற்காக இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.